வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருப்பது குறட்டையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் மருத்துவத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குறட்டை என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். குறட்டை விடுபவர்கள் மற்றவருடைய தூக்கத்தையும் கெடுப்பவர்களாக இருக்கிறார்கள். இதனால் நம்முடைய தூக்கம் கெட்டு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்றோம். இந்த குறட்டை ஏன் வருகிறது என்றால், வேலை பளு காரணமாகவும் வரும், உடல் அசதி காரணமாக வரும், உடல் பருமன் போதிய அளவு உழைப்பு இல்லைன்னாலும் வரும். இந்த காரணங்களால் அந்த மூக்கினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய சவ்வு பகுதி சுவாசத்தை அந்த காற்றை தடையை ஏற்படுத்தும் பொழுது அந்த குறட்டை சத்தம் நாம் கேட்கிறோம். இந்த குறட்டையை குணமாக்குவதற்கு ஒரு எளிய தமிழ் மருத்துவத்தை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்கு தேவையானது தும்பைப்பு ஒரு 10 கிராம், மர செக்கில் ஆடின தூய்மையான நல்லெண்ணெய் ஒரு 10 மில்லி. இந்த இரண்டையும், தும்பைப்பு ஒரு 10 கிராம், மர செக்கில் ஆடின சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு 10 மில்லி, இந்த இரண்டையும் கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு வெயிலில் ஒரு 10 நாள் வைக்கணும். சூரியப்படம் என்று சொல்லுவார்கள். வெயிலில் ஒரு 10 நாள் வைக்கணும். பின்பு அதை சுத்தமான துணியால் வடிகட்டணும். அதை எடுத்து ஒரு மெல்லிய துணியை வச்சு சுத்தமான துணியால் அந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கணும். வடிகட்டி பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பத்திரப்படுத்தி வைத்து கொண்ட அந்த எண்ணெயை இரவு படுக்கும் பொழுது அந்த மூக்கில் ஒவ்வொரு துவாரத்திலும் 2 சொட்டு வீதம், 2 துவாரத்திலையும் இட்டு வரணும். இவ்வாறு சில நாட்கள் செய்து வரும்பொழுது நாட்பட்ட குறட்டை நீங்கும். மேலும் நான் மூக்கு குவளையை கொண்டு மூக்கை சுத்தம் செய்யும் கூடிய ஒரு இயற்கை மருத்துவ கருவி முறையை தனியாக பதிவிட்டுள்ளேன். அதையும் நீங்கள் இயற்கை மருத்துவ சங்கங்களில் கிடைக்கும் அந்த கருவியை வாங்கி வைத்து கொண்டு மிதமான உப்பு போட்ட சுடுதண்ணி அதை கொண்டு அதை கழுவக்கூடிய முறையை நான் சுட்டி காட்டியிருப்பேன். எப்படின்னு செய்தியும் காமிச்சிருப்பேன். இதை வாரத்துக்கு 1-2 முறை மூக்கை அது மாதிரியும் சுத்தம் செஞ்சுட்டு வரணும். அப்புறம் எளிமையான ஒரு பிராணாயாமம், சுவாச பயிற்சி. பிராணாயாமம் எளிமையான சுவாச பயிற்சி, மூச்சு காற்றை எளிமையாக இழுத்து எளிமையாக வெளிவிடக்கூடிய சாதாரண ஒரு சுவாச பயிற்சியை தினசரி செய்து கொண்டு வர வேண்டும். இவ்வாறு செய்து கொண்டு வந்தோமானால் இந்த குறட்டை பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம். எனவே இந்த முறைகளை பின்பற்றி குறட்டை பிரச்சனையிலிருந்து மீட்டு கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.